வணக்கம். இது த ஸ்டேஜ் டெலிவிஷன் வழங்கும் ஆனஸ்ட் ரிவ்யூ. இந்த ஆனஸ்ட் ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் KGF Chapter 2. 2 மணி நேரம் 58 நிமிஷங்கள் டியூரேஷனில் யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிற இந்த ஆக்ஷன் ட்ராமா படத்தை பெற்றோர்களோட குழந்தைகள் பார்க்கலாம். இந்த கன்னட மொழி படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளையும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளிவந்திருக்கு. யஷ், சஞ்சய் தத், ஸ்ரீநிதி ஷெட்டி, ரவீனா டேண்டன், பிரகாஷ் ராஜ், மாளவிகா அவினாஷ், அர்ச்சனா ஜாய்ஸ், ஈஸ்வரி ராவ், அச்சுத்குமார், அனந்த் நாக், அஸ்வந்த், ஐயப்பா சர்மா, சுரேஷா, அவினாஷ், ராவ் ரமேஷ், சரண் சக்தி மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படத்தை பிரசாந்த் நீல் எழுதி இயக்கியிருக்காரு. ரவி பஸ்ரூர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கார். தங்க இடம் இல்லாமல் தவித்த சிறுவன் தங்க வயலையே ராஜ்யம் செஞ்சு ஒரு நாள் வாழ்ந்தாலும் சுல்தானா வாழணுன்ற தன்னுடைய தாயின் லட்சியத்தை நிறைவேற்றது தான் இந்த பாகத்துடைய ஒரு வரி கதை. ஒரு பெரிய தாதாவை நாயகன் பலர் முன்னிலையில் கழுத்தை வெட்டி கொல்ல, மற்ற சிறிய தாதாக்கள் அந்த இடத்தை பிடிக்க சதித்திட்டம் தீட்ட, அவங்கள எதிர்த்து காய் நகர்த்தி நாயகன் ஆடுற சதுரங்க ஆட்டம் தான் மையக்கரு. படம் ஆரம்பிக்கிற முதல் சீனில் ஒரு அம்மா தன்னுடைய மகனுக்கு கதை சொல்ல நாமும் அந்த நான் லீனியர் திரைக்கதையோட பயணிக்க ஆரம்பிக்கிறோம். பாதியில் விடப்பட்ட ராக்கி கதையின் முடிவு என்னன்றதை பற்றி மாளவிகாவும் பிரகாஷ்ராஜும் செய்கிற சம்பாஷணைகளில் காட்சிகளை சம்பவங்களாக கோர்த்து அங்கங்கே ட்விஸ்ட்டையும் நாட்டையும் வச்சு விறுவிறுப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் கொண்டு போய் கண்களுக்கு விருந்து படைச்சிருக்கிற இயக்குனர் பிரசாந்த் நீல பாராட்டியே ஆகணும். ஆக்ஷன் அதிரடிகளுக்கு மத்தியில் நாயகியுடனான மோதல் காதலாக கணியிறது வசனங்களை விட எமோஷன்ஸில் அதிகமாக வெளிப்படுது. பிற்பாதியில் கதையோட்டத்துக்கு சென்டிமெண்ட் காட்சி கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் அடுத்தடுத்த காட்சிகளோடு நேர்த்தி அதை ஈடு செஞ்சிடுது. தாதாக்களின் மோதல்கள் ஒரு புறம், அரசாங்க ஆரவாரம் மறுபுறம்னு அட்டகாசமாக பயணிக்கிற திரைக்கதை வேகம் குறையாமல் அதே பிரம்மாண்டத்தோட கிளைமேக்ஸில் முடிகிறதுல இயக்குனருடைய ஈடுபாடும் திறமையும் வெளிப்படுது. கிளைமேக்ஸில் யஷும் சஞ்சய் தத்தும் மோதுற சண்டை காட்சி நம்ம எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுக்கல. யஷ் ஒரு முரட்டு இளைஞனாக கட்டுமஸ்தான உடல், நீண்ட தலைமுடி, ஸ்டைலான தாடி, மிடுக்கான காஸ்டியூம்ஸ்னு தன்னுடைய தோற்றத்தில் கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்தி இளசுகளின் மனசுகளையும் சிதறடிச்சிருக்கார். பஞ்ச வசனங்கள் பவர்ஃபுல்லாக இருக்க, காஸ்டியூம்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்க, சில காட்சிகளில் இப்படி ஒரு ஆளுமையான்னு வியந்து பார்க்க வைக்கிறார். குறிப்பாக பெரியம்மாவை வச்சு போலீஸ் ஆஃபீஸை பீஸ் பீஸ் ஆக்கிறதும் அப்புறம் துப்பாக்கியின் பழுத்த முனையில் சிகரெட்டை பற்ற வைக்கிறதும் மாஸ். ஆனால் தமிழ் டப்பிங் வாய்ஸ் மைனஸ் தான். சில ஆங்கிள்ஸில் நம்ம தோனியின் சாயல் இருக்கிறது ஈர்ப்புக்கு இன்னொரு காரணமாக கூட இருக்கலாம். நாயகி ஸ்ரீநிதி ஷெட்டி வசனங்கள் அதிகமாக இல்லைனாலும் முகபாவங்கள்லேயே சைலண்ட்டாக நடித்து கடைசியில் வயலன்ஸுக்கு இரையாகி சென்டிமெண்ட்டுக்கு உதவி இருக்காங்க. சஞ்சய் தத் ஏன்ஷியன்ட் பங்க்லுக்கோட நாயகனுக்கு டஃப் கொடுக்குற ஒரு வெறி கொண்ட வில்லனா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உஷ்ணத்தை கக்கி உக்கிரமாக நடித்து மிரள வச்சிருக்கார். ரவீனா டேண்டன் பிரைம் மினிஸ்டராக வந்து மென்மையான மிடுக்கோட பயம் கலந்த மன உறுதியை முகத்தில் காட்டுற அழகு நடிப்பின் முதிர்ச்சியை வெளிப்படுத்துது. பிரகாஷ்ராஜ் எல்டரோட புத்தகத்தை எழுதுகிற ஆனந்தின் மகன் விஜயேந்திராவை வந்து திரைக்கதை நெடுக பயணித்து சம்பவங்களை விளக்கி சொல்கிற அவருடைய ப்ரெசன்டேஷன் அருமை. மாளவிகா அவினாஷ் விஷயங்களை ஆர்வத்தோடு கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு டிவி நிருபராக வராங்க. அர்ச்சனா ஜாய்ஸ் நாயகனுடைய அம்மாவா அப்பப்போ வந்து போகிறாங்க. என்னதான் மேக்கப் போட்டாலும் வயசை மறைக்க முடியாததுனால இம்பேக்ட் குறையுது. ஈஸ்வரி ராவ் தன் மகனை இழந்த போராளியாக ஆவேசமாக பேசுகிற இடம் அருமை. அச்சுத்குமார் நித்தியில பட்டையோட ஒரு நயவஞ்சக அரசியல்வாதியாக தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு நியாயம் செஞ்சுருக்கார். ராவ் ரமேஷ் சிபிஐ ஆஃபீஸராக வந்தாலும் அதுக்கான மிடுக்கு இல்லை. பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஆதங்கப்பட்டு பேசுகிற வசனம் யதார்த்தத்தை மீறி யோசிக்க வைக்கிது. சரண் சக்தி ஒரு இளம் போராளியாக வந்து பாலத்தை வெற்ற காட்சியில் பதட்டத்தை நமக்கு சரியாக கடத்தியிருக்கார். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்மளை படத்தோடைய ஃபிக்ஸ் செய்கிறது கொண்டாரெட்டி சுரேஷின் விஎஃப்எக்ஸ். காட்சிகளுடைய பிரம்மாண்டத்துக்கு முதுகெலும்பாக இருக்கிறது சிவகுமாரோடைய செட்டும் புவன் கவுடாவுடைய கேமராவும் தான். ஒவ்வொரு ஃப்ரேமும் கண்களுக்குள்ளே பதியுது. குறிப்பாக லைட்டிங்கும் கலரிங்கும் பிரமாதம். ரவி பஸ்ரூர் இசையில் பாடல்களை விட பிஜிஎம் ஹார்மோன்ஸை அலைக்கழிக்குது. சில இடங்களில் ஆடியோ மிக்சிங் அளவுக்கு மீறி வசனங்களை கேட்க விடாமல் செய்கிறத தவிர்த்திருக்கலாம். உஜ்வால் குல்கர்ணியின் படத்தொகுப்பு காட்சிக்கு காட்சி கண்கொட்ட இடம் கொடுக்காமல் திரைக்கதையை விறுவிறுப்பாக கொண்டு போக பெரிதும் உதவியிருக்கு. தியேட்டரில் சிரிப்பொலியை விட கரகோஷங்களும் ஓன்ற ஓசையும் அதிகம் கேட்க பார்வையாளர்கள் ஒரு திருப்தியோடு வெளியில் வர்றதை பார்க்கும்போது இது மொத்த படக்குழுவினரின் உழைப்புக்கும் ஈடுபாட்டுக்கும் நேர்த்திக்கும் இந்திய அளவில் கிடச்சிருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம்னே சொல்லலாம். மொத்தத்தில் பாமரனையும் இருக்கக்கூடிய இந்த மஸ்ட் வாட்ச் படத்தை ஒரு தடவை பார்த்தா இன்னொரு தடவையும் பார்க்க தூண்டும். KGF Chapter 2 சரித்திரம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷ்குமார். நன்றி, வணக்கம்.